ஏன் நம்ம வந்து சஹாபாக்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க, நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்கள மாரி நம்ம இபாதத் செய்யணுன்ற எண்ணம் நமக்கு வரும், அவங்கள மாரி கல்வியை தேடி போய் படிக்கணுன்ற எண்ணம் நமக்கு வரும், அவங்கள போல ஜுஹுதா உலக பற்றின்மையோடு வாழணுன்ற எண்ணம் நமக்கு வரும், அவர்களை போல சதகாக்கள் தான தர்மங்கள் அதிகமாக செய்யணுன்ற எண்ணம் வரும். அவங்கள ஒரு ரோல் மாடலை அப்போ தாங்க எடுக்க முடியும். ஸோ அதற்கான ஒரு முயற்சியில் தான் 100 சஹாபாக்களும் அவர்களுடைய சிறப்புகளும் என்ற இந்த தொடரில் நம்ம சின்ன சின்ன சுருக்கமான விளக்கத்தோடு பார்க்க இருக்கிறோம். வாழும்போதே சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட மக்கள் யார் என்றால் அவங்க தான் சஹாபாக்கள். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அசல்ட்டாக இல்லை, மிக கடுமையாக இபாதத்தில் ஈடுபட்டாங்க, தான தர்மங்கள் செஞ்சாங்க, வாழ்க்கையே இபாதத்தாக மாற்றினாங்க. வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கே அன்றி வேறு எதுக்கும் படக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். இந்த ஆயத்தை அமல்படுத்துகிற விதமாக அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து முதல் சஹாபாவாக அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு, இவங்களை பற்றிய அறிமுகமே தேவையில்லை, அந்தளவுக்கு வந்து நிறைய பேர் அறிஞ்சு வச்சுருக்கிறோம். இவர் ஒரு சொர்க்கவாதி, ஹலீஃபாவாக இருந்தவர், சொர்க்கவாதி என்று நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் ஒருவர். இரண்டாவது உமர் ரதியல்லாஹு அன்ஹு, இவரும் கலீஃபாவாக இருந்தார், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபர்களில் ஒருவர். மேலும் உஸ்மான் ரதியல்லாஹு, உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் 3வது கலீஃபா, சொர்க்கவாசி என்று நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். 4வது ஹலீஃபாவாக அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4வது ஹலீஃபா, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபர்களில் ஒருவர். 5வது வந்து ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்களில் ஒருவர். அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர். சாத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்தை நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபர்களில் ஒருவர். 8வதாக சாத் பின் ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபர்களில் இவரும் ஒருவர். அடுத்து தல்ஹா பின் உபைதுல்லா ரதியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்தின் நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபர்களில் ஒருவர். அடுத்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள், இவரும் வந்து சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அடுத்ததாக அபு அத்தா உவைமீர் பின் ஜெயித் ரதியல்லாஹு அன்ஹு, இச்சமுதாயத்தின் மாமேதையாக திகழ்ந்தவர்கள். 12வதாக அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு, மதினாவின் ஆரம்ப நாட்களில் இவரது வீட்டில் நபி அவர்கள் தங்கியிருந்தார்கள். அடுத்த சஹாபா அபு துஜானா சம்மாக் பின் கர்ஷாஹ் ரதியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதர் தூதரின் வாளை கையில் ஏந்தியவர். அடுத்தது அபூதர் அல்லோ கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு. 15வது அபு சுஃபியான் பின் ஹாரிஸா ரதியல்லாஹு அன்ஹு, அபு தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு, படையில் இவரின் சப்தம் 1000 நபர்களுக்கு நிகரானதாக இருக்குமாம். 17வது நபராக அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு, சமுதாயத்தின் நம்பிக்கை நட்சத்திரம். அபு மஹ்தூரா ரதியல்லாஹு அன்ஹு, மக்காவில் ரசுல்லாவின் முஅதினாக இருந்தவர், வாங்கி சொல்பவராக. 19வதாக அபு முசா அல் அஷ்ரி ரதியல்லாஹு அன்ஹு, யமனில் சஹாபாக்களிடையே சிறந்த மார்க்க சட்ட வல்லுநராக திகழ்ந்தவர். 20வது சஹாபாவாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு, ரசுல்லாவின் நடைமுறைகளை அறிய தருபவர், சஹாபாக்களிலேயே முஹத்திஸாக திகழ்ந்தவர், பல ஹதீஸ்களை அறிவித்தவர். அடுத்து உபை இப்னு காப் ரதியல்லாஹு அன்ஹு, அன்குலானை அழகிய முறையில் ஓதுவதில் தலையானவர் இவர். அடுத்தது உசாமா பின் ஜெய் ரதியல்லாஹு அன்ஹு, நபி அவர்களின் வளர்ப்பு மகனின் மகன். 23வதாக அஸ்அத் பின் ஜராரா அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு. 24வதாக உசைத் பின் உதய் ரதியல்லாஹு அன்ஹு, இவர்கள் குரான் ஓதினால் மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு, நபி அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தவர்கள். அடுத்தது அஹ்பான் பின் அக்வா ரதியல்லாஹு அன்ஹு, அடுத்து அல் பர்ராவு பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு, பிலால் பின் ரபாஹ் ரசுல்லாவுடைய மோதினாக இருந்தவர், தமீமத் தாரி தஜ்ஜாலை நேரில் கண்டவர்கள், தாபித் இப்னு கைஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அல்லாவின் தூதரின் பேச்சாளர், அதாவது கதீப் என்று பெயர் புகழப்பட்டவர். அது ஜாபின் பின் சம்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு, 1000 முறைக்கு மேல் நபிகளோடு தொழுதுள்ளார்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு, சாஹிபு தாம் என்று பெயர் பெற்றவர். ஜுபைர் பின் முத்தைம் ரதியல்லாஹு அன்ஹு, குரானில் உள்ள சூரத்தின் 100 ஓத கேட்டு இஸ்லாமுக்கு வந்தவர் இவர். ஜரீர் பின் அப்துல்லா அல் பிஜிலி ரதியல்லாஹு அன்ஹு, யமனில் வாழ்ந்த சஹாபாக்கள் மிகவும் சிறந்தவர். 35வதாக ஜாஃபர் பின் அபிதாலிப் ரதியல்லாஹு அன்ஹு, அஷஹீத் அதி தையார் என்பது அவர்களின் பட்ட பெயர், அடையாள பெயர் அபுல் மசாகன். 36வதாக ஹாரிதா பின் அல் நொஹ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அத்ரே ஹுஜ்ரு பின் அதீஇ ரதியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபா பின் யமான் ரதியல்லாஹு அன்ஹு, நபிகளாரின் ரகசியமை காக்கக்கூடியவர்கள். அடுத்தது ஹசான் பின் தாபித் ரதியல்லாஹு அன்ஹு, அடுத்து அல் ஹசன் பின் அலி பின் அபுதாலிப் ரதியல்லாஹு அன்ஹு, நபி அவர்களின் பேரன், இரு மலர்களில் ஒரு மலர். அடுத்தது அல் ஹுசைன் பின் அலி பின் தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு, நபிகளாரின் பேரன்களில் ஒருவர், இவர் இரு மலர்களில் ஒரு மலர் ஆவார். அடுத்து ஹக்கீம் பின்
ஹஜும் ரதி அல்லாஹ்ஹு அடுத்து ஹம்ஜா பின் அப்துல் முத்தலிப் ரதி அல்லாஹ்ஹு அல்லாவின் சிங்கம் ஷுஹதாக்களின் தலையானவர் 44வதாக அல் ஹுவரீஸ் பின் அப்துல்லா ரதி அல்லாஹ்ஹு காலித் பின் வலீத் ரதி அல்லாஹ்ஹு குபை பின் அதீ ரதி அல்லாஹ்ஹு குஜைமா பின் தாபித் குஜைமா பின் தாபித் ரதி அல்லாஹ்ஹு இவரின் ஒருவரின் சாட்சியை இரு சாட்சிக்கு சமமாக கருதும்படி நபி அவர்கள் கூறினார்கள் அடுத்தது திஹியத்துல் கல்வி ரதி அல்லாஹ்ஹு இவர்களின் தோற்றத்தில் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் நபிகளாரிடத்தில் வருவார்கள் அடுத்து ஜெயித் பின் அர்க்கம் ரதி அல்லாஹ்ஹு இவர்களை அல்லாவே உண்மைப்படுத்தினான் அடுத்து ஜெயித் பின் தாபித் ரதி அல்லாஹ்ஹு இவர்கள் இந்த சமுதாயத்தில் அனந்தர சொத்து பாகப்பிரிவினை சம்பந்தமான அறிஞராக இருந்தார்கள் அடுத்து ஜெயித் பின் ஹாரிசா ரதி அல்லாஹ்ஹு சஹாபாக்களில் இவர்களின் பெயர் மட்டுமே குரானில் கூறப்பட்டுள்ளது அடுத்து சாலிம் பின் உமை ரதி அல்லாஹ்ஹு இவர்கள் தான் இஸ்லாமுக்கு இடைஞ்சலும் நபிகளாருக்கு நோயினையும் தந்த உசமாவு பின் மர்வானை கொன்றவர்கள் அடுத்து சாலிம் பின் மாக்கல் அபு ஹுதைஃபா அவர்களின் அடிமை இவர்கள் இஸ்லாமியரில் ஒருவராக அல்லாஹ் ஆக்கியதற்கு அல்லாஹுவை நபி அவர்கள் புகழ்ந்துள்ளார்கள் அடுத்து சாத் பின் ரபி ஒரு நாள் சொர்க்க வாடையை நுகர்ந்த சஹாபாக்களில் ஒருவர் அடுத்து சாத் பனி உபைத் இவர் வந்து நாயகத்தின் காலத்தில் கூஃபா மஸ்ஜிதின் இமாமாக பணியாற்றினார்கள் அடுத்தது சாத் பின் உபாதா ரதி அல்லாஹு குலத்தின் தலைவர் ஹஸ்ரஜ் குலத்தோட தலைவர் சாத் பின் முவாது ரதி அல்லாஹு அவுஸ் கூட்டத்தாரின் தலைவர் இவரின் மரணத்தின் போது அல்லாவுடைய அர்ஷ் நடுங்கியதாம் அடுத்து சல்மான் அல் ஃபாரிசி ரதி அல்லாஹு பல வேதங்களில் நம்பிக்கை கொண்டு பின் கடைசியாக நபிகளின் வருகையை எதிர்பார்த்திருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் போர் தந்திரங்களை நபிகளார் இவர்களோடு ஆலோசனை செய்வார்கள் அடுத்தது சலமா பின் அக்வா ரதி அல்லாஹு சஹாபாக்களில் மிகவும் விரைவானவர்கள் அடுத்து ஷத்தாத் பின் அவுஸ் ரதி அல்லாஹு சுஹைப் பின் சினான் அர் ரூமி ரதி அல்லாஹு அல் தஹாக் பின் சுஃபியான் ரதி அல்லாஹு 100 குதிரை வீரர்களுக்கு சமமானவர்கள் அடுத்து ஆசிம் பின் தாபித் தாபித் ரதி அல்லாஹு அடுத்து ஆமிர் பின் புஹைரா ரதி அல்லாஹு அப்துல்லா அல் ஜுபைர் ரதி அல்லாஹு அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரதி அல்லாஹு இவரை பற்றி அபச என்ற ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அப்துல்லா பின் அனீஸ் ரதி அல்லாஹு இவர்களுக்கு ஒரு தடியை நபி அவர்கள் தந்துள்ளார்கள் கியாமத் நாளில் இருவருக்கும் இடையில் அடையாளமாக 68வதாக அப்துல்லா பின் ஜாஷ் ரதி அல்லாஹு அடுத்தது அப்துல்லா பின் ரவாஹா ரதி அல்லாஹு கவிஞர்களில் தலைவர் இவர் அப்துல்லா பின் ரவாஹா முஅத்தஹ் போரில் தலைமை தாங்கியவர் அடுத்து அப்துல்லா பின் ஜயித் ரதி அல்லாஹு பாங்கை கனவில் கண்டவர் அடுத்து அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹு இந்த சமுதாயத்தின் அறிஞர் அடுத்து அப்துல்லா பின் அம்ரு பின் ஹராம் ரதி அல்லாஹு மலக்குமார்கள் தங்களது இறக்கைகளால் நேடு தந்தார்கள் அடுத்தது அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹு இவருடைய அமல்கள் உஹது மலையை விட கனமானதாக இருக்கும் அடுத்தது 74வதாக அப்துல்லா துல்பிஜான் ரதி அல்லாஹு 75வதாக உத்திஸ்மான் பின் மவுசலன் ரதி அல்லாஹு மரண தருவாயில் அவரின் கன்னத்தில் நபி அவர்கள் முத்தமிட்டார்கள் அடுத்து உகாஷா பின் மிக்சன் ரதி அல்லாஹு கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்தில் நுழையக்கூடிய தகுதி பெற்றவர் அடுத்து இக்ரிமா பின் அபு ஜஹல் ரதி அல்லாஹு யர்முக் யுத்தத்தின் போது மரணத்தின் மீது ஒப்பந்தம் செய்தவர் அம்மார் பின் யாசிர் அதாவது மனம் மிக்கவரின் மகன் மனம் மிக்கவர் இம்ரான் பின் ஹுசைன் மலக்குமார்கள் அவருக்கு சலாம் சொல்லுவார்கள் அது அம்ரு பின் அல் அக்கேஸ் ரதி அல்லாஹு உசைரிடம் என்றே மக்களால் அறியப்பட்டவர் ஒரு தொழுகை கூட தொழாமல் சொர்க்கம் நுழைந்த சஹாபியவர் அம்ரு பின் ஆஸ் ரதி அல்லாஹு உமைர் பின் அப்துல் அம்ரு பின் நல்லாஹ் ரதி அல்லாஹு உமைர் பின் அதியு ரதி அல்லாஹு அது உவைம் பின் சாயிதா ரதி அல்லாஹு அல்லாஹ் விரும்பும் அளவு பரிசுத்தமானவர் அடுத்து கத்தாதா பின் நோமான் ரதி அல்லாஹு உஹதில் அவரின் கண் பாதிக்கப்பட்டது உடனே அவரை தனியாக ஆக்கி கவனம் செலுத்தினார்கள் 86வதாக காஃப் பின் மாலிக் ரதி அல்லாஹு தபுக் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்த 3 நபர்களில் ஒருவர் பின்பு தௌபா செய்து மீண்டு விட்டார் அடுத்து 87வதாக முகமது பின் முஸ்லிமா ரதி அல்லாஹு ஃபித்னா அவரை இடைஞ்சல் செய்யாது அடுத்து மிராரா பின் அல் ரபியு ரதி அல்லாஹு தபுக் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தவர்களில் 3 நபர்களில் ஒருவர் பின்பு தௌபா செய்து மீண்டார் அது முசாபி உமைர் ரதி அல்லாஹு பத்ரு போரில் முஸ்லீம்களின் கொடியை சுமந்தவர் அடுத்து 90வதாக முஆத் இப்னு ஜபல் ரதி அல்லாஹு இந்த சமுதாயத்தில் ஹலால் ஹராமை நன்கு அறிந்தவர் 91வதாக முஆவியா பின் அபி சுஃபியான் வஹியை எழுதக்கூடியவர் அடுத்தது அல் முன்தீர் பின் அம்ர் அசாயிதி ரதி அல்லாஹு அடுத்தது ஹிலால் பின் உமையா ரதி அல்லாஹு தபூக்கில் கலந்து கொள்ளாமல் பின்பு தௌபா செய்து மூவரில் ஒருவர் அடுத்தது 94வதாக வஹ்ஷி பின் ஹர்ப் ரதி அல்லாஹு 95 அபு அல் தஹ்தா அல் அன்சாரி ரதி அல்லாஹு ஒரு சொர்க்கத்துடைய ஒரு மரத்துக்காக தன்னுடைய தோட்டத்தையே கொடுத்தவர் அல்லாவுக்காக அடுத்து அல் முனீரா பின் ஷாபா ரதி அல்லாஹு அரபுகளின் மிகவும் வீரமானவர் அடுத்தது ராபியூ பின் கதீஜ் ரதி அல்லாஹு 98வதாக
அல் துஃபைல் பின் அம்ர் அல் தூசி ரதியல்லாஹு அன்ஹு முக்கியமான சஹாபி. அடுத்தது அப்துல்லா பின் உமர் அல் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு முக்கியமான சஹாபி. மேலும் வந்து ஹப்ருல் உம்மா அதாவது உம்மத்தின் ஆலிம் என்று சொல்லப்பட்டவர். அடுத்து அப்துல்லா பின் அம்ர் இப்னு அல் ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு மிக மிக முக்கியமான ஒரு சஹாபி. இன்னும் நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அது நிறைய சஹாபாக்களை பற்றி நாம் படிக்க வேண்டும். சஹாபாவுடைய பெயரை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தா ஹசரத் வாயில் நுழையக்கூடாது, ஸ்டைலான ஒரு பேராக இருக்கணும், இது வரைக்கும் யாரும் வைக்காத பேராக இருக்கணும் அப்படியெல்லாம் கேட்குறாங்க. அப்படி ஒருட்ட கேட்கும்போது அந்த ஹசரத் சொன்னார், இப்லீஸ்னு பேர் வை, அதுதான் இது வரைக்கும் யாருமே வைக்கலன்னு சொன்னார். இந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது, ஸ்டைலாக இருக்கணும், வாயில் நுழையக்கூடாது, வாழ்ப்பா மாரி வழக்கின்னு போகணும், இப்படியெல்லாம் பேர் வச்சா அவன் எப்படி சஹாபியுமே வரணும்னு ஆசைப்படுவான். ஃபுட்பால் வீரர் மாரியும் சினிமா நடிகர் மாரியும் வரணும்னு ஆசைப்படுவான். சஹாபாக்களோட பெயரை வைங்க, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், உமர், இது போல் பெயர்களை வச்சா அவங்களோட வாழ்க்கை வரலாறு சொல்லி வளர்க்கலாம், அவனும் ஒரு விருப்பப்பட்டு அது போல் வளருவான். அடுத்ததாக சஹாபாக்களுடைய இங்கு பார்க்கலாம், சமுதாயத்தில் நாலு நடிகை நடிகையோட பெயர் சொல்லுனா உடனே சொல்லிவிடுவாங்க, ஃபுட்பால் வீரரோட பெயர் சொல்லுனா உடனே சொல்லிவிடுவாங்க, கிரிக்கெட் வீரர்களோட பெயர்களை சொன்னால் உடனே சொல்லிவிடுவாங்க. சஹாபாவுடைய 20 பேர் சொல்லுமானா சொல்ல மாட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு கைசேதம் சகோதரர்களே. எதை நோக்கி பிள்ளைகளை நம்ம கொண்டு போகிறோன்றது இதிலேருந்தே நமக்கு தெரிந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் சஹாபாக்களோட பெயர்கள், சிறப்புகள், வாழ்க்கை வரலாறு அறிந்து செயல்படக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.